லாங் ஷாட் வச்சாலும் எப்படி ஃபயர் ஆகும். அப்போ லென்த் வந்து மொத்தம் 12 கண்டனரை நொறுக்கணும் ஒரு சீனில். நாடகமா கராட்டமா இந்திரம் வந்தது சந்திரம் வந்தது இந்த சினிமா தான். நம்ம எம்ஜிஆர் வந்தது எம்ஜிஆர் வந்தது இந்த சினிமா தான். புரோட்டா மாப்பி ரொம்ப நீ யாரியா முதல்ல ஆச்சுலா நோத்தா பலாச்சுலா ஏதோ உனக்கு தெரிஞ்சவர் இல்லையா? அவரு யாரு தெரிஞ்சால் இல்லையா? தெரிஞ்சால் இல்லையே. ஹலோ பாக்க டீசெண்டா இருக்காருன்னு நானும் தடவை தடவி ஏதா பாக்க டீசெண்டா இருக்காருன்னு தடவை விட்டேன். எஸ் 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 சார். நீங்க யாருங்க? டைரக்டர் விடா சுகம் சார். சார் சார் என்ன போடுங்க சார். ஏற்கனவே ரெண்டு ஈத்து இண்டது மாதிரி இருக்க. யோ எப்படியா கண்டுபிடிப்பேன். ஏன்னா வாட சத்தி படத்துல என்ன போடுங்க சார். ஏற்கனவே ஒரு டூ பிக்சர்ஸ் ஓ எடுத்தேன். வரல விட்டுருங்க. அது ஓடல சரியா? உங்களை வச்சு ஒரு படம் எடுக்க போறேன். உங்களுக்கு ஓட்ட தெரியுமா? ஏ நான் வந்து செக்யூரிட்டி ஓட்டுறதுக்கு டிரைவர் இருக்கான். வாங்க உங்க பாடியை செக் பண்ணுவோம். என்னது ஏ அதெல்லாம் கழட்டி தாரேங்க. பாடி பிரக்தினி முண்டா பரிசீலி தர மாட்டேன் வா. டேய் லூசு முண்டா. நான் நைவா பேசினா இப்ப டைரக்டர் மரியாதை விடு. பேக் சிமெண்ட் முடணும். சென்ட்ரல் அண்டா ஓகே ஓகே. எல்லாமே சொந்தமாக தயார் பண்ணுறது தானே இதெல்லாம். டீப் டேப்ஸ் தான். ஓகே 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 ஓகே. அந்த ஊசி எடுத்துகிட்டு வாடா. சின்ன ஊசி. ஆமாம் சுத்தியில் எடுத்துகிட்டு வா. தட்டிப்பார். இல்லை முன்னாடி நான் கமாண்ட் டாக்டராக இருந்தேன். இந்த படத்தில் நடிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு ஹீரோ ஒன்று செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். ஹீரோ எனக்காகவா? ஆமாம். நீங்களே இவ்வளோ அழகாக இருக்கீங்க. அந்த ஹீரோவை கிட்டத்தட்ட 3 கண்டனர் மாற்றி கொண்டு வந்திருக்கேன். மனப்பாடல பணியார ஒத்த முட்டாதான் நீ. சரி விடு சரியா போச்சு. இவன் பாரு சாயல் உள்ள காய்கறி பாரு மாதிரி. நான் உங்க படத்துல நான் நடிச்சேன். என்னடா அவசியம் நான் நடிச்சேன் சார். இரு 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 இல்ல நீங்களே போடுங்க சார். எனக்கு நரம்பு தளர்ச்சி. வாடா வாடா மிஸ்டர் அண்டா. சார் குண்டா. ஏ பேச விட்டு பேசுற கண்டாலி. அத்திய மானத்தை கெடுத்து விட்டானே. ஹலோ ஹீரோ. நான் சொல்றது மட்டும் செய்யணும். வதக்கணும் கொம்படு தரிக்க ஆரம்பிச்சு அப்புறம். சார் சார் கோபப்படாதே சார். காடமங்கலம் பொன்னூர்ல முண்டையோட அந்த வண்டாவன் இருடா. சகரோ இந்த கதையில் என்னன்னா, ஏ நான் பொம்பளை இல்லை மேன். உணச்சோசப்பட்ட ஏற்கனவே காக்கடையாக இருந்துருப்பேன் போல. இந்த படத்தில் ஒரு ஏ என்னடா சொல்ல வரலாம். புதுசுனா இரு வண்டி எஃப்சி போனால் சரியாக வரும். என்னம்மா உனக்கு என்ன ஏண்டி தடவுல என்ன சீன் கேளுங்க மேடம். இருடா நான் கொக்கல கலட்டல இருந்து துவைக்கிறது இருந்து போறது இருந்து எல்லா வரையும் நானே பாத்துக்குறேன். ஐயோ டைரக்டர் சார் வாய் பாரு. நான் வெளியாட்ட இது பெரிய ஹீரோ சார். உன்னை பார்த்தா ஹீரோ மாதிரி. ஹீரோ மாதிரி தெரியல. எங்க நீ சட்டி கலப்புல உலுகுற மாதிரி இருக்கே. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல தம்பி.
எனக்கு வந்து இந்த பாடியில ஏ சார் குந்திரா சார் அதென்ன உங்க ஊர் அடி எப்படி ஹீரோ போடுவாருன்னு பாக்குறா இருடா உங்களை தவிர யாரையுமே கல்யாணம் பண்ண முடியாதுன்னு ஹீரோயின் நீங்க பரிசம் போடுற நேரம் அப்படியே வாமிட் எடுக்கிறாங்க. அப்ப இங்க இருக்க ஒரு வயசான அம்மா இவங்க நாடிய புடிச்சு பாக்கும்போது நாடிய புடிச்சு பாக்கும்போது இங்க வயித்துல இருக்க டாடி வேற நீ இல்ல இந்த பிள்ளை மாசம் ஆயிட்டான். கதை என்ன சொல்லுதோ அதை கேள் அப்ப போடி முண்டாரி கதை தான் உங்களை நான் தப்பா சொல்லல கதைக்கு தகுந்த மாதிரி சார். 16 வயது நிலை பாரதராஜா சார் படம் எடுக்கும் போது உலக நாயனா கேட்டாராம் இந்த படத்துல இருங்கடா கோமணமா கட்டிக்கிட்டு கமல் ஒரு சீன் வரணும்னா உடனே அவுத்துட்டு அங்கனே கட்டினாராம் நடிகன் வைக்கப்படக்கூடாது கதை தான். அரே நீ கோமண கட்டினா ஆலமரத்துல கட்டின இளங்கொடி மாதிரியே தெரியும். நீங்க ஓகே மட்டும் சொல்லுங்க சார் நான் பிரிச்சு பண்ணுவேன். நம்ம தொழிலே அத என்ன சார் செய்யலாம் என்ன செய்யலாம் உணர்ச்சி எப்படி வரும் அப்படி அது இல்லடா அந்த பிள்ளைட்டு நீ கோவமா பேசுற அண்ணன் பேசிக்காமே டைரக்டர் அண்ணன் பேசுறேன் இது பேரு வந்து கதையில சுமிதா யாரு பொம்பளை பிள்ளை சிம்மீச போட்டு வந்த ஐயோ உயர சுமிதா மொட்டனாக்கு ஹீரோ போட்ட தப்பா போச்சலாம் இருடா நான் பேசுறேன் நல்ல கவனி. 10 வருஷமா வாயில குடு கோவத்துல வர்றேன் ஏற்கனவே கொத்தனார் வேலை பார்த்தேன் செங்க சரிஞ்சவனே நேச மட்ட கம்பிட்ட லைன் பண்ணி சார் வேற ஒண்ணு வேற ஒண்ணு சூப்பரா இருக்கு சார். என்னடா இந்த சீன் நல்லா இருக்கு சார் குண்டி தம்பி வந்து ஒரு 500 தீபாவளி செலவுக்கு வாங்கிக்கடா நான் இருக்கும் போதே பின்னாடி அலுமினிய பாத்திரத்தை நெளிச்ச மாதிரி வாயில போகுது. நீ சீரியஸா முகத்தை வைடி சீரியஸா முகத்தை சீரியஸா வை ஆம்புலன்ஸ் கூட்டி நீ எனக்கு ஒரு மாதிரியா இருக்கடா மூடா வேற எச்சப்பு மாதிரி வந்துகிட்டு நீ உயிரை வாங்குறேன் நீ அப்படியே ஃபீலிங்க நெல் இப்ப நீ 3 மாசம் என்ன பார்த்தா மறுபடியும் 3 மாசம் வயிறு போடுற ஒண்ணு செய்யல கார்த்தி காசி நீ எதுவும் புலங்கனியா இல்ல இல்ல வா